மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார். இன்றைய மாவட்ட செய்தி மண்டலில் கோவை மண்டல செய்திகளை காணலாம். கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட அளவிலான புத்தாக்க அறிவியல் ஆய்வு விருது கண்காட்சியை கலெக்டர் கதிரவன் துவக்கி வைத்து பார்வையிட்டார். ஈரோடு கலெக்டர் அலுவலக கூட்டரங்கில் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா தலைமையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட கலெக்டர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் 33 மாற்றுத்திறனாளிகளுக்கு ₹39,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கலெக்டர் ஆசியா மரியம் வழங்கினார். திருப்பூர் கலெக்டர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை கலெக்டர் வழங்கினார். சேலம் தம்மம்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. கோவை சொக்கம்புதூரில் உள்ள SBOA மெட்ரிக் பள்ளியின் 32வது ஆண்டு விழா மாணவர்களின் அணிவகுப்புடன் கோலாகலமாக துவங்கியது. விழாவையொட்டி 5 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை மற்றும் புதிதாக கட்டப்பட்ட விழா அரங்க மேடை திறக்கப்பட உள்ளது. கோவை திவ்யோதயா ஹாலில் வசந்தவாசல் கவிமன்றத்தின் 22வது ஆண்டு வைகரை விழா மற்றும் கவிதை நாற்றுகள் தொகுப்பு நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் ரோட்டரி சங்கம் சார்பில் நடந்த போலியோ சொட்டு மருந்து முகாமில் சங்கத்தலைவர் சுந்தர கணேஷ் தலைமையில் செயலாளர் விஜயகிரி குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கினார். மேட்டுப்பாளையம் நஞ்சியா லிங்கம்மாள் பாலிடெக்னிக் கல்லூரியில் கடந்த 1987 ஆண்டு முதல் படித்த முன்னாள் மாணவர்கள் சுமார் 300 பேர் சந்தித்து தங்களது மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். பொள்ளாச்சியில் புதிதாக திறக்கப்பட்ட நகராட்சி கட்டிடத்தில் அலுவலக பணிகளை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். நாமக்கல் வித்யா விகாஸ் தொழில்நுட்ப கல்லூரியில் டிஜிட்டல் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் துவக்க விழா மற்றும் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. சேலம் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் ஷோரூமில் கலைநயமிக்க பிராண்டட் நகை கண்காட்சி துவங்கியது. கண்காட்சியில் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய கலைநயமிக்க தங்கம் வைரம் மற்றும் விலைமதிப்பு வாய்ந்த கற்களால் செய்யப்பட்ட நகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. சேலம் கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் கலெக்டர் ரோஹிணி தலைமையில் நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.